ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். அவருடைய படத்தோடைய அடுத்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் அவர்களை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. கூல் சுரேஷ் தப்பு நடந்ததுன்னா கூவி 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 கிளிகளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவோம். அப்படி செல்லம் கிட்ட கூல் சுரேஷ் மாட்டல, கூல் சுரேஷ் கிட்ட தான் செல்ல மாட்டேங்கிறாரு. ஒருவேளை நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேக் போனோ சினிமாவுடைய அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் கூட டெப்தான ஒரு விஷயம் இல்லாதனால அவர் இந்த விஷயத்துக்கு கைட்னஸ் கூட இல்ல. உங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வரும்போது கண்டிப்பா நிப்பாங்கல்ல. இப்ப நான் எல்லாம் சாப்பிட்டதுக்காக தான் விசுவாசமா நிக்கிறேன். அவரெல்லாம் நிறைய நேரம் சாப்பிட்டு பாவத்தை சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இதோட முடிச்சுக்கணும், முடிக்காம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா அப்போ நான் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ ரெஸ்ட்ராலஜராக இந்த மாதிரி ஒரு குணநலங்கள் வச்சு திருப்பியும் தொடர்ந்து இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்ணும் போது அது அவங்களுடைய பாவக்கணக்கில் தான் கிட்டத்தட்ட வந்து ஆட் ஆகும்னு சொல்லுவாங்க. சனி என்ன பண்ணுன்னா வாயால் கழுந்து சொல்லுவாங்க. அவங்க டேட் கொடுத்துருக்காரு, அடுத்த வருஷம் இதே டேட்டு இதே மாதம். இது கிட்டத்தட்ட ஒரு பணம் சம்பாதிச்சாங்க. நீ அவங்க தாயையும் சேர்த்து வம்புலத்துக்கு, அதுவும் இல்லாமல் கண்ணீர் சீர்நீர்னு சொல்லியிருக்காங்க. அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட யார் இருக்கார்னா, இப்போ சமீபத்தில் மஞ்சள் வீரன் திரைப்படத்துலேருந்து டிடிஎஃப் வாசன் அவர்களை வந்து நீக்கிட்டாங்க, அந்த ஹீரோலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு அந்த டைரக்டருடைய பேரும் அந்த படமும் தான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த படத்தினுடைய டைரக்டர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு செல்லம் அவர்கள் வந்து நிறையா நேர்காணலில் வந்து குற்றச்சாட்டு நிறையா வச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத அந்த படத்திலேயே அவர் கூட நீண்ட நாள் பயணித்தவர் மற்றும் சினிமா துறையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே நடிப்பு பயிற்சி கற்றுக் கொடுத்தும் ஆக்டிங் கிளாஸ் மாஸ்டராக இருக்கிற பையா ponmudi சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. சார் இப்போ இந்த பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்கும் போது இன்றைய தினம் வந்து அவருடைய படத்தோடைய அடுத்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் அவர்களை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு படத்துக்கு இரண்டு முறை பூஜை போட்டு தமிழ் சினிமாலே இப்போதான் நம்ம இது பண்றோம். ஒரு ஹீரோவை கூட்டு வந்து இது பண்ணி அது ஒரு பிரச்சனையாகி ஒன்றேகால் வருஷம் கழிச்சு இப்போ அடுத்த ஒரு ஹீரோ இது பண்றாங்க. இனி வந்து அவருடைய குண இது கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ராவல் பண்ணாலும் தெரியும். இதுக்கப்புறம் என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம்? எப்படி நடக்குன்னா சிவையாவது விட்டுட்டார் நம்ம வாசன். கூல் சிவசா தப்பு நடந்ததுன்னா கூவி 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 கிளிகளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவோம். அப்படி உங்களுக்கு தெரியும், ஏதோ படத்துக்கே வந்து அவர் வந்து கோட்னா கோட்டையே எடுத்துட்டு. ஆமாம். அப்போ யோசிச்சு பாருங்க, பூனையை நம்பி புலிகிட்ட போய்க்கு அப்படி அது பூனையை நினைச்சிட்டாங்க. கூலை கூலா செல்லம் கிட்ட கூல் சுரேஷ் மாட்டல, கூல் சுரேஷ் கிட்ட தான் செல்ல மாட்டேங்கிறாரு. ஓகே, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கூல் சுரேஷ் எல்லாம் ரொம்ப பிஸ்னஸ் மைண்ட், ரொம்ப தெளிவாக இருப்பா. அப்படி தம் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் உங்களோட மற்றவங்களோட இது இப்போ கேட்கும்போது பார்க்கும்போது நீங்கள் மீடியாவில் இருக்கனால உங்களுக்கு தெரியும் என்ன எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாருங்க. நல்ல உதவி செய்யக்கூடிய ஆள் தான். இது பிரச்சனை என்ன சொல்லி அவர்கிட்ட இது பண்ணான்னு தெரியல. பட் டைரக்டர் போய் உண்மையான ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு போய் உட்காந்து பண்ணாங்கன்னா அவர் ஓகே ஆவார். இல்லைன்னா அவரே அவர் பேட்டி கொடுத்து இவன் சாவகாசமே வேண்டாம், இப்போ என்னன்னா இவனாவது விட்டுட்டா அப்படி அவன் வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்லாமல் பண்ணிவிடுவோம். அப்படி குல் சுரேஷ் பின்ன கூவி கூவி சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி டைரக்டர் யூனியன் வைக்க போகாதா? இப்படி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானு. இப்போது இந்த சம்பவத்திலே அது மாதிரி பண்ணியிருக்கலாமே கிட்டத்தட்ட. ஏன்னா டிடிஎஃப் வாசன் கிட்ட அந்த அளவுக்கு அவர் சைடு உண்மைகள் நிறைய இருக்கிறதுனால இது வந்து போய் இவர் நடிகர் சங்கத்தில் இருந்துருக்கணும். இவர் போய் அங்கே போய் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லணும், எக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேக் போனோ சினிமாவுடைய அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் கூட டெப்தான ஒரு விஷயம் இல்லாதனால அவர் இந்த விஷயத்துக்கு கைட்னஸ் கூட இல்லை. ஓகே. அப்போ வந்து அவர் வந்து அவர் மீடியாவில் யூடியூப்ல அவர் கிங் அப் இது. அப்போ என்னன்னா இது பார்த்துக்கலாம். இப்போ அவர் ஒரு ஃபோன் ஒரு வீடியோக்கள் போட்டால் என்ன ஆகுன்னு தெரியுமில்லங்க. ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இத்தனை பேர் கிளம்பிட்டோம். ஆமாம். இத்தனை பேர் யூடியூப் சேனல் எல்லாமே. கஷ்டம்னு ஒன்று வரும்போது கண்டிப்பாக நிற்பாங்க எல்லாமே.
இப்போ நான் நல்லா சாப்பிட்டதுக்காக ஒன்று சாப்பிட்டதுக்காக தான் விசுவாசமாக நிற்கிறேன், இது கிடையாது. அந்த ஒரு மணி நேரம் வீடியோ டிடிஎஃப் போட்டிருப்பார் அவரோட சேனலில், அதில் அவர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட செல்லம் அவர்கள் வந்து ஷூட்டிங் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியா போகும்போது டிடிஎஃபோட நேட்டிவ் கோயம்புத்தூர் தான், அவங்க அம்மா கையால் அவர் சாப்பிட்ருக்காரு, நிறைய நாள் சோறு போட்டிருக்காரு. ஒரு நேரம் சாப்பிட்டதுக்கே நான் இப்போ நீங்கள் அதை சொன்னால தான் அதை கேட்குறேன், அவரெல்லாம் நிறைய நேரம் சாப்பிட்டு பாவத்தை சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், இதோடு முடிச்சுக்கணும், முடிக்காமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ நான் இன்னும் சொல்ல வேண்டிய இருக்கும். புரியுது மாஸ்டர். இறுதி கேள்வியாக ஒரு கேள்வி, நீங்கள் இப்போது சினிமா துறையும் தாண்டி ஆன்மீகத்துலேயும் நீங்கள் ஒரு மூச்சு பெற்ற ஒரு ஆள், ஸோ ஒரு அஸ்ட்ராலஜராக இவர் இந்த மாதிரி ஒரு குணநலங்கள் வச்சு திருப்பியும் இந்த இதை மாற்றிக்கொள்ளாமல் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்ணும் போது அது அவங்களுடைய பாவக்கணக்கில் தான் கிட்டத்தட்ட வந்து ஆட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கான ரிசல்ட்டு, இதுக்கான ரியாக்ஷன் என்ன அவருக்கு வந்து கிடைக்கும்னு உங்களோட அஸ்ட்ராலஜி அந்த இதில் வச்சு சொல்லுங்க. சனி என்ன பண்ணுன்னா வாயால் கடுன்னு சொல்லுவாங்க, அவரே டேட் கொடுத்துருக்காரு, அடுத்த வருஷம் இதே டேட்டு இதே மாதம் டேட்டு மட்டும்தான் வருதே தவிர படம் வர மாட்டேது. இல்லை இல்லை, அதுக்குள்ள நான் என்ன ஆக அவர் என்ன ஆகன்னு சவால் விட்டுருக்கேன். ஆமாம், நான் பார்த்து அடுத்த வருஷம் இதே டைமு நான் எங்கே இருப்பேன், டிடிஎஃப் எங்கே இருப்பாருன்னு ஓப்பன் டைரிங்காக சொல்கிறாரு. அது வந்து வாயால் கெட்டுக்குது, மாயமுத்துன்னு ஒருத்தர் ஜோசியத்தில் எப்படி வாயால் கெட்டாவோ, ஜோசிக்காக நல்லா சொல்லி 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 நான் கடைசியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், அந்த பாவத்தை சேர்த்தக்கூடாது, அந்த பாவ கணக்கு அது இப்போ ஈ முதல் ஈசன் வைக்கு இருக்குது, அந்த கணக்கு சேர்த்தது டிடி வாசன் விட்டுருங்க, அந்த பெத்த தாய் அழுது இருக்குமே தன் மகனுக்கு இப்படி ஒருத்தன் சொல்கிறானே நம்ம வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டு இப்படி எல்லாம் சொல்கிறானே, அந்த கண் கலங்கி இருக்குமே, நீ அதுக்கு என்ன பதில் சொல்கிற? பற்றாக்குறைக்கு பண மோசடி வேற கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பணம் சம்பாதிச்சிடலாங்க, நீ அவங்க தாயையும் சேர்த்து வம்புறதுக்கு ஒரு இன்டர்வியூவில் அவங்க ஒரு மரியாதை இல்லாமல் பேசியிருக்காரு. அதுவும் இல்லாமல் தண்ணீர் சீர்நீர்னு சொல்லியிருக்கேன், சீர்நீர் என்ன எதுக்கு அது, உனக்கு என்ன அவ்வளோ பண்ணுமாம்மா ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி மாஸ்டர் ஒரு தகுதியே இல்லை? ஆயிலையும் கேட்டி வேவதி போட்டாதி உங்களெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழி வாங்கக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆளு, சம்மந்தமே இல்லாமல் ஒன்று போட்டு தொங்கு தொங்குன்னு தொங்கி உங்களெல்லாம் மன ரீதியாக ஃபஸ்ட்டு அந்த டைரக்டர் போய் எங்கேயாவது உபாசனம் மெடிடேஷன் கிளாஸு இல்லை போய் போய் பத்து நாள் இருந்து அந்த ஃபோனெல்லாம் கொடுத்துட்டு ஃபுல்லாக மெடிடேஷனாக இருந்து அவளும் பொகையும் கொடுப்பாங்க சாப்பாடே, அதெல்லாம் சாப்பிட வச்சு டோட்டல் யாராக இருந்தாலும் இப்போ ஆக்டிங் கிளாஸ்லேயே ஒரு செக்ஷன் இருக்குது, போய் அங்கே போய் கூத்துப்பட்டு இருக்கவங்க அத்தனை பேர் அங்கே போயிட்டு வருவாங்க, போய் உபாசனம் போய் அங்கே போய் அதுக்கெல்லாம் இந்த மாதம் புக் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் தான் போக முடியும், அதுக்கு டிமாண்ட் இருக்குது, ஏழு நாள் கிளாஸு அதில் போய் இருந்துட்டு வெளியில் வந்தாருன்னா இப்போ பெரிய நல்ல விதமாக அவருக்கு நாம் செஞ்ச இந்த இதையே இன்டர்வியூ திருப்பி பார்த்தேன்னா அவர் நாம் செஞ்ச தப்பு அப்படின்னு நினைப்பார். கண்டிப்பாக அவருடைய தப்பை அவர் உணர்ந்து மேற்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாமையும் இதுக்கப்புறமாச்சும் அந்த நேர்காணலில் போய் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா டிடிஎஃப் வாசன் மாதிரி பல இளைஞர்கள் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிற பல இளைஞர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்ல விதத்தில் போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த நேர்காணலில் சொல்லிக்கலாம் மாஸ்டர். அண்டு உண்மையை உடைத்து பேசியதற்கும் உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சுன்னா நிறைய கேள்விகள் இருந்துச்சு, யார் சைடு வந்து உண்மை இருக்குன்னே தெரியாமல் ரெண்டு தரப்பிலும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஒரு பர்சன் வந்து ஸ்போக் பர்சனாக அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்களா இருக்கணும், அதுவும் ஒரு உங்களோட நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் வேறு. என்ன ஒன்று சொல்லிக்கோங்க, நீங்கள் எல்லா இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் கோத்துக்கணும் என் கூடையே இருக்கணும் எல்லா டேரக்டர் எல்லா டேரக்டர் இப்படி சொல்லுவாங்களா ஃபஸ்ட்டு, அதுலேருந்து அவர் அந்த வார்த்தை விட்டால் இப்போ இந்த இப்போ இந்த இன்டர்வியூக்கு அப்போ அவனால் பாதிக்க யாராவது ஊரில் இருந்து பல பேர் ஓப்பன் அப் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. நான் இப்போ எப்படி ஹேமா கமிட்டி, ஆமாம் அது வந்து பெண்களுக்கு மட்டும் நினைக்கிறீங்களா, இன்னைக்கு ஆண்களுக்கும் நடக்குது, ஆண்களுக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க, வெளியில் சொல்கிறது இல்லை. எனக்கு ஒத்துக்கிட்டாங்க, நான் கேட்டேன் இப்படி சொல்ல போவேன் ஒரு நாள் அதுக்கு, ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் உண்மைதானே சொல்ல போவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது எத்தனை பேர்த்துக்கு நடந்து வைக்க தெரியுமா, ஆறு அடி உள்ளவனுக்கு இது கேட்டு பாருங்க, ஆறு அடியிலேருந்து ஒரு மாடலிங் பண்ணவங்களை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ கொடுத்து பாருங்க,
ஓ மாஸ்டர், இந்த மாதிரி உண்மை முகம் அவருக்கு இன்னொரு சைடு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு டேரக்டர் இருக்காங்க சினிமாவில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய டேரக்டர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாம் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. டேரக்டர் கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. சொன்னால் செல்லம் மாதிரி பல பேர் வெளியே வருவாங்க. பட் எனிவேஸ் மாஸ்டர், நீங்கள் இதை ஓப்பன் அப் பண்ணி இவ்வளோ டேரிங்காக ரொம்ப ஃப்ராங்காக டிரான்ஸ்பரண்ட்டாக பேசினதுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். நன்றி.